உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு HomeMaker360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் நம்ம கார்டனோட அப்டேட்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோ போட்டுறோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, ரொம்பவே தேங்க்ஸ். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். இந்த பார்ட் 2 வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டோடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய கார்டனை பற்றி தான் நான் காட்ட போறேன். ஸோ அங்கே என்னென்ன செடிகள்லாம் போட்டிருக்கேன், எப்படி எல்லாம் பராமரிச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தோட்டத்தோட அப்டேட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தோம். அது வந்து வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்க செடிகளெல்லாம் நாங்கள் காமிச்சிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு முன்பகுதியில் இருக்கிறத பார்க்க போகிறோம், என்னென்ன செடிகள் போட்டிருக்கோன்னு. ஸோ அதில் வந்து க்ளீன் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது நாங்கள் நிறைய வந்து சிட்டுக்குருவிகள் வந்து முட்டையிட்டு அங்கங்கே வந்து கூடு கட்டியிருந்தது. ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது எப்போ வந்து குஞ்சு பொறிச்சு போகுதோ அதுக்கப்புறமேட்டு அந்த பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்து கொய்யா மரத்தில் இருந்தது, சின்னதாக கொய்யா செடியில். அடுத்து பாருங்கள் திராட்சை கொடியில் இருக்குது. அப்படி இதுக்கு ஊசி கிடையாது, நூல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ அழகாக அந்த இலையை பின்னி அதுக்குள்ளே கூடு கட்டி ஒரு குஷன் மாதிரி அமைச்சு அதில் நிறைய முட்டைகள் வந்து வச்சுருந்தது. ஸோ நம்ம அந்த பக்கம் கூட போக வேண்டாம், ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்னு. இதில் பாருங்கள் நிறைய முட்டை வச்சுருக்கு. ஸோ இந்த காலத்தில் இந்த சிட்டுக்குருவியெல்லாம் பார்க்குறதே அதிசயம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது எப்போ வந்து அந்த இடத்த விட்டு போகுதோ அப்போ வந்து அதை க்ளீன் பண்ணிக்கலாம்னு நாங்கள் விட்டுட்டோம். க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சோலார் ட்ரையர் அமைக்கிறதா வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டோம், அந்த பிளேஸ்க்கெல்லாம் போகாத அளவுக்கு. ஸோ மீதி இருக்க இடத்துல வந்து நம்ம கொடிப்பந்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல திராட்சை கொடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வந்து பந்தல் அமைச்சு அது மேலே ஏற்றி விட்டுட்டோம் திராட்சை கொடியை. ஸோ நல்லாவே வந்து படர்ந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை இன்னுமே வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ தூரம் வந்து எங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க இடத்துல க்ரோ பேக்கில் எவ்வளோ செடி வைக்க முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அமைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் பந்தல் அமைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்க மரக்கட்டைங்க. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நாங்கள் கொஞ்சம் செடி தான் வந்து அமைச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ இப்போ மழை டைமாக இருக்கிறனால தக்காளி எல்லாம் விலை அதிகமாக இருக்கும், அதனால் தேவைக்கு அதிகமாகவே நாங்கள் தக்காளி செடி போட்டிருந்தோம். ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குச்சி அமைச்சு அதில் வந்து இந்த தக்காளி செடியை வந்து கட்டி வச்சிட்டோம். ஏன்னா இது மழை டைம்ங்கிறனால சீக்கிரமாக வந்து செடி சாயத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அதில் இருக்கக்கூடிய காய்களும் வந்து அழுகி போயிடும். ஸோ இந்த மாதிரி அமைச்சிடணும். அடுத்து வந்து தம்பட்டை அவரை. தம்பட்டை அவரையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக இருக்குது, கொடி அவரை, செடி அவரைன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா செடி அவரை. இது நல்லா பார்த்திங்கன்னா நம்ம கை அளவுக்கே வளரக்கூடிய அளவுக்கு அந்த காய் பெருசாக இருக்கும். ஸோ அதோட அறுவடை வீடியோ அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், லாஸ்ட்டாக அது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட்டும் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மழை டைம் இருக்கிறதுனால அதிகமாக வந்து களை செடிகளும் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்து அந்த களை செடிகளை வந்து நீக்கிட்டு நல்லா வந்து மண் சேர்த்தி கொடுத்துட்ருப்போம். ஏன்னா இந்த மாதிரி கிழங்கு வகைகள், இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் வளரக்கூடிய செடிகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து மண் வந்து பொதன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா வளரும். ஸோ அப்பப்போ வந்து அந்த களை செடிகளை நீக்கிட்டு மண் சேர்த்தி கொடுத்து நல்லா வந்து அந்த செடியை வந்து பராமரிச்சிட்ருப்போம். அடுத்து என்ன விதை நாங்கள் போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து முள்ளங்கி, அதே மாதிரி கேரட், இந்த மாதிரி விதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக நிறைய வந்து ஒட்டுக்காக போட்டிருந்தோம். ஸோ அது எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சிகப்பு முள்ளங்கிலேயே நீல முள்ளங்கி, உருண்டை முள்ளங்கின்னு சொல்லுவாங்க, அந்த அது ரெண்டுமே போட்டிருந்தோம். அடுத்து பாருங்கள் கேரட். கேரட்டும் அதே மாதிரி தான், ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் கிடைக்கக்கூடிய சிகப்பு கேரட், அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டி கேரட். இது ரெண்டுமே போட்டிருந்தோம். நூல்கோல் அதுவும் நாங்கள் போட்டிருந்தோம். எல்லாமே சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து வெண்டைக்காயிலேயே ஒரு வகையான வெண்டைக்காய். இது என்ன பார்த்திங்கன்னா ஸ்டார் வெண்டைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் கட்டை விரலை விட 3/6 அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து சிகப்பு வெண்டையும் போட்டிருக்கோம் இன்னொரு பகுதியில். அடுத்து இன்னொரு பகுதியில் வந்து நாங்கள் வந்து பச்சை மிளகாய், தட்டைப்பயிறு, அது மாதிரி ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணும்போது நிறைய வந்து களைச்செடிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி களைச்செடிகளை வந்து நாங்கள் ஒட்டுக்காக வந்து சேகரித்து வச்சு அதை வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்க ஓப்பன் கம்போஸ்ட்டில் வந்து சேர்த்திடுவோம். ஸோ அதையும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த ஓப்பன் கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறத பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ மழை டைம் அதிகமாக இருக்கனால பாருங்கள் நடக்கிற பாதையில் இருக்கக்கூடிய கற்களுக்கு எடை ஸோ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிமெண்ட்டை வச்சு அடைச்சிடலாம் அந்த கல்லுக்கடையிலன்னு ஒரு பிளான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் ஒரு சைடு ஃபுல்லாக களைச்செடிகள் இருக்க பகுதியாக, அங்கேயும் வந்து விதைகள்லாம் தூவி விட்டுருக்கோம். ஸோ ஆடிப்பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பகுதி மட்டும்தான் செடி வந்து வச்சுருந்தோம். அது வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒட்டுக்காக நம்ம வந்து எல்லா பகுதியிலையும் செடி போட்டால் ஒட்டுக்காக அறுவடைக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து, அதாவது ஆடிப்பட்டம் முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து இன்னொரு பகுதியில் வந்து விதைகள்லாம் போட்டு விட்டுருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குளிர்கால பயிர்கள் ஏற்ற மாதிரி வந்து காய்கறி செடிகள்லாம் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முருங்கை பீன்ஸ் செடி விதையும் போட்டிருக்கோம். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அடுத்து, ஸோ ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் செடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பாத்தி மாதிரி கட்டி அங்கேயும் வந்து நாங்கள் வந்து விதைகள் வந்து போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு பகுதியில் வந்து நிலக்கடலை செடி, ஸோ அது வளர்த்தலான்னு சொல்லிட்டு அதோடைய விதைகளும் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். எப்போவுமே நம்ம ஒட்டுக்காய் செடி போட்டோம்னா ஒட்டுக்காய் அறுவடைக்கு வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கால இடைவெளி விட்டு விட்டு நாங்கள் வந்து செடி போடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதைகளும் போட்டதுக்கப்புறம் தாராளமாக வந்து எல்லா பகுதியிலையும் தண்ணி விட்டுட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்த்தக்கூடிய செடிகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் மாடி தோட்டத்தில் க்ரோபேக்கில் வளர்த்தின செடிகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூக்குத்தி அவரை. மூக்குத்தி அவரை வந்து இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா வந்துருந்துருது. அதே மாதிரி பாருங்கள், இதோடைய பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து இந்த பூக்கள் வந்து விரியும். இது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதோட அறுவடை வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் செடி. கோவக்காவும் வந்து நாங்கள் க்ரோபேக்கில் தான் வச்சு வளர்த்திருக்கோம். ஸோ அதுவுமே நல்லா பந்தல் பிடிச்சி நல்லா ஏறி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்னென்ன காய்கள்லாம் வந்து அறுவடை பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் க்ரோபேக்கில் சிம்பிளாக வளர்த்துன வந்து நிலக்கடலை செடி. ஸோ அது பாருங்கள் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நிறைய வந்து நிலக்கடலை கிடச்சிது. அடுத்து வந்து கிரேப்ஸு. ஸோ திராட்சை கொடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்தது. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து இதோடைய அறுவடை வீடியோ காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் அதை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அதை பறிச்சிட்டாங்க, அதனால் அதை எடுக்க முடியல, சாரி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் போட்டிருந்த முள்ளங்கி. ஸோ முள்ளங்கிலேயே பார்த்திங்கன்னா உருண்டை முள்ளங்கி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் காய். அதே மாதிரி அதுலேயே வந்து நீல முள்ளங்கியும் வந்து நாங்கள் அறுவடை பண்ணோம். ஸோ அப்பப்போ வீட்டு தேவைக்காக மட்டும் நாங்கள் வந்து பறிச்சுக்குவோம். ஏன்னா ஃபுல்லாக பறித்தாலும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு அப்பப்போ தேவைக்காக மட்டும் நாங்கள் பறித்து எடுத்துக்குவோம். ஸோ அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது தம்பட்டை அவரை. எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா பிஞ்சாக இருக்கும்போது நம்ம பொரியல் குழம்பு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவே முத்திடுச்சுன்னா அதோடைய விதைகளை மட்டும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். அதோடைய நீளம் பாருங்கள், கிட்டத்தட்ட கையளவுக்கே வளர்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ எல்லா காயுமே பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியில் போட்டு நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். அடுத்து வந்து ஸ்டார் வெண்டை. ஸ்டார் வெண்டை வந்து ஒரு 2 செடி தான் இருக்குது. அதனால் வந்து அதை வந்து நாங்கள் விதைக்காக விட்டுட்டோம் அந்த வெண்டையை. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் பறிக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஸ்வீட் கார்ன் மட்டும்தான் வரும். அதுவும் நல்லா அந்த அதில் முடி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பகுதி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கணும். பாருங்கள் நல்லா முத்து முத்தாக அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நாங்கள் சமைச்சும் சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்தது. இதுவே நம்ம வந்து நாட்டு சோளம் போட்டிருந்தோன்னா அதில் ஒரு செடிக்கு நமக்கு 2 அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு. ஸோ இந்த தட்டைப்பயிறு செடி பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து நாங்கள் அறுவடை பண்ணுவோம். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு வந்து எங்களுக்கு அந்த தட்டைப்பயிறு கிடைக்கும். ஸோ ஒட்டுக்காக சேகரித்து வச்சு நாங்கள் வந்து ஒட்டுக்காக வாரத்தில் ஒரு முறை வந்து சமைக்க பயன்படுத்திக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பின்பகுதியில் வந்து சிகப்பு சேலம் போட்டிருந்தோம். அதுவும் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. ஸோ எப்போவுமே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முத்துனதுக்கப்புறம் தான் நல்லா ரெட் கலராக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அறுவடை பண்ணும்போது பிஞ்சாக இருந்தது. அது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு ஷேடில் தான் வந்து இருந்தது. பார்ட் 1 வீடியோவில் நாங்கள் எங்களோட ரோஸ் செடியை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ப்ரூன் பண்ணி விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தழைச்சி சூப்பராக வந்து வந்திருந்தது. ஸோ ஒவ்வொரு ரோஸ் செடிக்குமே வந்து ப்ரூனிங் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ ரோஸ் செடி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் தனியாக அந்த வீடியோ எப்படி நாங்கள் ப்ரூன் பண்ணி விட்டோம் அதெல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.